வணக்கம் நண்பர்களே நீங்க தமிழ் கிரியேஷன் சேனல் நான் உங்க ஹரிபிரசாத் நம்ம அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா டாக்டர் அப்படின்னு மற்ற மார்வல் சூப்பர் ஹீரோஸ் அளவுக்கு ஏன்னா ஹல்க்கும் நம்ம எம்சியூவில் ரொம்ப ஃபேமஸான சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் மற்ற சூப்பர் ஹீரோஸ் அளவுக்கு ஏன் ஹல்க் கேரக்டருக்கு மட்டும் அதிக சோலோ படங்களை எம்சியூவில் கொடுக்கல ஃபைனலாக டூ தௌசண்ட் எயிட்டில் இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படிங்கிற ஒரு சோலோ படத்தை கொடுத்ததோடு சரி அதை தாண்டி மற்ற எம்சியூ படங்கள்ல மற்ற சூப்பர் ஹீரோஸோட சோலோ படங்களை ஹல்க் சைட் கேரக்டரை மட்டும் தான் பேராயிருப்பாரு அவருக்குன்னு தனியாக ஒரு சோலோ படத்தை இன்கிரெடிபிள் ஹல்க் அப்புறம் இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை அண்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சது தான் ரைட்ஸ் பிரச்சனை தான் பட் ஆனா இதே ரைட்ஸ் பிரச்சனை நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் தானே இருக்கு ஆனா ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் இப்போ வரைக்கும் எம்சியூலேயே மூணு ஸ்பைர்மேன் படங்களை அழகா மார்வல் குடுத்துட்டாங்க அண்ட் சோனி கூட ஒரு டீல் போட்டு தான் அந்த படங்கள் எல்லாத்தையுமே குடுத்துருந்தாங்க பட் எப்படியோ டீல போட்டு மொத்தத்தில் ஸ்பைடர்மேன் படங்களை கொடுத்திருந்தாங்கல்ல சோ அதே மாதிரி யுனிவர்சல் கூட சின்ன டீல் போட்டு ஹல்குக்குன்னு நிறைய சோலோ படத்தை மார்வல் குடுத்துருக்கலாம்ல ஏன் மார்வல் அந்த விஷயத்தை பண்ணல சரி மார்வல் தான் பெருசாக இன்டெஸ்ட் காமிக்கல அட்லீஸ்ட் யூனிவர்சலாவது ஃபிலிம் ரைட்ஸை வச்சு ஹல்குக்குன்னு தனியாக ஒரு சோலோ படத்தை எடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் எதுக்காவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல இருக்கும்ல இப்ப ஸ்பைடர்மேனுக்கு மேனுக்கு எம் சி தனியாக சோலோ படத்தை எடுக்க நம்ம மார்வல் விருப்பம் காட்டல அப்படின்னா சோனி என்ன சும்மாவா விட்டுருப்பாங்க கண்டிப்பா சோனி எம் சி யூக்கெல்லாம் ஸ்பைடர் மேனை வச்சு தனியாக ஒரு சோலோ படம் எடுக்க கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கப்ப அதே மாதிரி ஒரு சித்தைய யூனிவர்சல் இது வரைக்கும் பண்ணவே இல்லை வெல் அதுக்கான ரீசனை தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அண்ட் நீங்க நினைப்பீங்க ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனது அப்படின்னு பட் ஸ்பைடர்மேன் எக்ஸ்மேன் எக்ஸ் விட ஆக்சுவலாக ஹல்க் கேரக்டரோட ரைட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான் அதனால இந்த வீடியோவில் ஹல்கோட ரைட்ஸ் யூனிவர்சலுக்கும் மார்வலுக்கும் இடையில எக்ஸாக்டா எப்படி வேற

ரேட்ஸை வச்சு பத்து வருஷம் யூனிவர்சல் எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் த்ரீல தான் மொதல் ஹல்க் சோலோ படத்தை ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அண்ட் எக்ஸாக்ட்டான கான்ட்ராக்ட் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியல பட் டூ தௌசண்ட் த்ரீல மொதல் ஹல்க் சோலோ படத்தை யூனிவர்சல் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்ன மாத்தீங்களா அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷத்துலேயே டூ தௌசண்ட் ஃபைவ் குள்ளேயே அடுத்த சீக்வல் இல்லைன்னா இன்னொரு ஹல்க் சோலோ படத்தை கண்டிப்பாக யுனிவர்சல் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அதாவது இனிஷியலாக பத்து வருஷம் ஹல்க்கு எந்த ஒரு படத்தையும் கொடுக்காத சமயத்தில் யூனிவர்சலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஒரு ஹல்க் சோலோ படத்தை கொடுத்த உடனே உடனே அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஹல்க் சோலோ படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பிரச்சனை யூனிவர்சலுக்கு வந்துருச்சு அப்ப இதை வச்சு பாக்குறப்ப ஹல்குக்குன்னு படமே எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா யூனிவர்சலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஹல்குக்குன்னு ஒரு சோலோ படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி படத்தை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஹல்க் படத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலா அந்த கான்ட்ராக்டே போடப்பட்டிருக்கும்னு இதை வச்சு நான் ஜஸ்ட் சொல்றேன் அவ்வளவுதான் பட் ஆனால் எக்ஸாக்ட்டான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியாது பட் அப்பவே ரிவியூலான இன்ஃபர்மேஷன் பிரகாரம் டூ தௌசண்ட் த்ரீல அந்த மொதல் ஹல்க் படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே அதுக்கு ஒன்னா சீக்வல் இல்லைன்னா புதுசாக ஒரு ஹல்க் சோலோ படத்தை கண்டிப்பாக யூனிவர்சல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு பட் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள யூனிவர்சலால் இன்னொரு ஹல்க் படத்தை கொடுக்கவே முடியல அப்போ என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க வெல் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே ஆக்சுவலாக ஹல்கோட ஃபிலிமிங் ரைட்ஸ் மொத்தமும் திருப்பி மார்வல் கிட்டேயே வந்துருச்சு எஸ் இப்போ மார்வல் கிட்ட தான் ஹல்கோட ஃபிலிமிங் ரைட்ஸ் மொத்தமும் இருக்கு நம்ம யுனிவர்சல் கிட்ட கிடையாது பட் இது எப்படி ப்ரோ சாத்தியம் டூ தௌசண்ட் எயிட்ல இன்கிரெடிபிள் ஹல்க்குன்னு ஒரு படம் வந்துச்சு அது என்ன தான் எம்சியூல இருக்கக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் அதை அப்போ யுனிவர்சல் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க பட் நீங்கள் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே மொத்த ரைட்ஸும் மார்வல் கிட்ட வந்துருச்சு நீங்கள் என்ன கதை கட்டுறீங்களா அப்படின்னு மேபி சில ஃபேன்ஸ் நினச்சிருக்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பட் உண்மை என்னென்னா மினியர் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே ஹல்கோட ரைட்ஸ் மொத்தமும் இந்த பக்கம் மார்வல் கிட்டேயே திருப்பி வந்துருச்சு பட் ஆனால் யூனிவர்சல் கிட்ட ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே இருக்கு அண்ட் ஃபஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டை நான் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அந்த வீட்டு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் ரைட் ஆஃப் ஆஃப் ரெஃப்யூசல் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நான் என்ன பண்ணனும் அப்படின்னா இப்போ நான் தேர்ட் பார்ட்டிக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் ஆஃபர் பண்ணணும் ஐ மீன் அந்த வீடு மேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நான் இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து இந்த வீட்டை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணனும் அண்ட் நீங்க ஒத்துக்கிட்டு வாங்கிட்டாலும் ஓகே இல்ல வாங்கலினாலும் பிரச்சனை இல்ல பட் உங்ககிட்ட நான் ஆஃபர் பண்ணி நீங்க வாங்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் தேர்ட் பார்ட்டி அந்த வீட்டை வித்தரலாம் மற்றபடி அந்த வீட்டை உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆஃபர் பண்ணாம இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு என்னால் கண்டிப்பாக விற்கவே முடியாது ஏன்னால் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ரிஃப்யூசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி இப்போ யூனிவர்சலுக்கு ஹல்கோட சோலோ படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் மேலே ரைட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ரிஃப்யூசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அண்ட் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் நல்லா கவனிங்க ஹல்கோட ஃப்ளீமிங் ரைட்ஸ் மொத்தமும் மார்வலுக்கு தான் சொந்தம் ஸோ இப்போ ஹல்குக்குன்னு ஒரு சோலோ படத்தை எடுக்கணும் அப்படின்னு மார்வல் முடிவு பண்ணி படத்தோட ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் ஃபைனலாக படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணனுல்ல

ஏன்னா பிலிமிங் ரைட்ஸ் சோனிக்கு தான் சொந்தம் அதனால தான் காமிகான் இல்ல இப்ப வரப்போற டி டுவெண்ட்டி த்ரீ இவன்ட்ல கூட ஸ்பயர் மேனோட படத்தை கூட நம்ம மார்வலால் அனௌன்ஸ் பண்ண முடியாது ஸோ அந்த படத்தை அனௌன்ஸ் பண்றது கொண்டு சோனியால மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா படத்தோட ஃபிலிமிங் ரைட்ஸ் முத கொண்டு சோனிக்கு தான் சொந்தம் அண்ட் இப்போ எம்சி யூக்குள்ள நம்ம சோனி ஒரு சின்ன டீல போட்டு அலோ பண்ணிருக்காங்க டீம் படங்களில் ஸ்பைடர்மேன் அப்பியர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க ஆனால் இன்ஃபினிட்டு என் கேம் படத்துல எல்லாம் ஸ்பையர் அப்பியர் ஆனாரு அண்ட் சில ஸ்பைடர்மேன் சோலோ படத்தையுமே எம்சி யூலியே எடுத்துடலாம் அப்படின்னு சோனி அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதுனால ஆக்சுவலாக இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு அதை தாண்டி இப்போ சோனி எம்சியூக்குள்ள ஒரு ஸ்பைர்மேன் படத்தை எடுத்துட்டு இருக்க சமயத்திலேயே சைட் பை சைடு சைட் ஃபில் ஸ்பைர்மேன் வச்சு தனியாக ஸ்பைர்மேன் படத்தை நம்ம சோனியால் எடுக்க முடியும் ஸ்பைர்மேன் இன் டூ த ஸ்பைர்வர்ஸ் அனிமேஷன் படம் அண்ட் மற்ற ஸ்பைர்மேன் ஸ்பின் ஆஃப் படங்கள் வேணாம் மேடம் மேப் இந்த மாதிரி மற்ற படங்கள் எடுக்கிறதுக்கு சோனி மார்வல் கிட்ட பர்மிஷனை வாங்கியிருக்க மாட்டாங்க ஏன்னா படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை தாண்டி படத்தை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது கூட நம்ம சோனி தான் அதை தான் ஆக்சுவலாக ஃபிலிமிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபிலிமிங் ரைட்ஸ் தான் யூனிவர்சல் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே மார்வல் கிட்ட இழந்துட்டாங்க அதனால இதுக்கப்புறம் ஹல் கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு நம்ம மார்வல் முடிவு பண்ணா மட்டும்தான் முடியும் நம்ம மார்வலும் டிஸ்னியோ ஹல்க்குக்குன்னு ஒரு படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணி ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபைனலாக படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண போறோம்னு வரப்ப மட்டும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யூனிவர்சலுக்கு சொந்தமாக ஆயிடும் அண்ட் சொந்தமாகிடும்ங்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஷன் மட்டும் நம்ம யூனிவர்சல் கிட்டே இருக்கு ஸோ மார்வல் ஹல்குக்குன்னு ஒரு சோலோ படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஹல்குக்குன்னு ஒரு சோலோ படத்தை எடுத்திருக்கோம் அந்த படத்தை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா யூனிவர்சல் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணனும் அண்ட் யூனிவர்சல் அதை ஒத்துக்கிட்டு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை பண்ணாலும் பண்ணலாம் பட் யூனிவர்சல் கிட்ட மார்வல் கண்டிப்பாக படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஆஃபர் பண்ணி ஆகும் அண்ட் யூனிவர்சல் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்வல் அவங்களோட ஹல்க் படத்தை டிஸ்னி கிட்ட கொடுத்து ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் பட் ஆனால் யூனிவர்சல் ஒத்துக்குவாங்க நினைக்கிறீங்க அண்ட் ஜென்ரலாக எந்த ஸ்டுடியோ தான் ஒத்துக்குவாங்க கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நாங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கிக்குவாங்க அண்ட் யூனிவர்சல் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா முகாசி ப்ராஃபிட் அவங்களுக்கு தான் போகும் டிஸ்னிக்கு பணம் வராது அண்ட் இன்கிரெடிபிள் ஹெல்ப் படம் அப்புறம் எந்த ஒரு ஹல்க் சோலோ படமும் வராததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ரீசன் தான் அண்ட் ஹல்க்குன்னு ஒரு சோலோ படம் வர படத்துல அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ல தான் யூனிவர்சலுக்கு லைட்டா பங்கு இருக்கு அதே மத்த டீம் படங்கள்ல இல்ல மத்த சூப்பர் ஹீரோட சோலோ படங்கள்ல ஹல் கேரக்டர் சைட் கேரக்டர் மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ல யூனிவர்சல் பங்கு கேட்க முடியாது அதனால மத்த டீம் அப் படங்கள்ல அண்ட் மத்த சூப்பர் ஹீரோட சோலோ படங்கள்ல ஹல் கேரக்டர் ஈஸியாவே மார்வல் டிஸ்னியால யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ஆக்சுவலா யூனிவர்சல் கிட்ட பர்மிஷன் வாங்கவே தேவையில்லை இத்தனை நாள் மத்த டீம் அப் படங்கள்ல ஹல் கேரக்டர் அப்பியர் ஆகிறதுக்கு மார்வல் யூனிவர்சல் கூட ஏதோ ஒரு டீல் போட்டு இருந்திருப்பாங்க நீங்க நினைப்பீங்க பட் அது உண்மை கிடையாது நார்மலா சோலோ படத்தை தாண்டி டீம் அப் படங்கள்ல இல்ல மத்த படங்கள்ல ஹல் கேரக்டர் சைட் கேரக்டரா யூஸ் பண்றதுக்கு மார்வல் யுனிவர்சல் கிட்ட பெர்மிஷன் வாங்கவே தேவையில்லை பட் ஆனா ஸ்பைடர்மேன் கேரக்டர் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா சோனி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ஏன்னா ஸ்பைடர் மேனோட ரைட்ஸும் ஃபுல்லா சோனிக்கு சொந்தம் பட் ஆனா யூனிவர்சலுக்கு ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ல மட்டும் லைட்டா பங்கு இருக்கனால யூனிவர்சல் கிட்ட மார்வல் பர்மிஷனே கேட்க தேவையில்லை சோ அது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் யாராருக்குலாம் புரிஞ்சுது மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மினியே சொன்ன மாதிரி ஹல்குக்குன்னு ஒரு சோலோ படத்தை எடுக்கணும்னு மார்வல் முடிவு பண்ணி அந்த படத்தை ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம யூனிவர்சல் கொடுக்கிறப்ப தான் யூனிவர்சல் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் மற்றபடி மார்வல் ஹல்க் படத்தை எடுக்கிற விருப்பமே காமிக்கல அப்படின்னா யூனிவர்சலால் சிம்பிளாக எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் இத்தனை நாள் மார்வல் பெருசாக இன்ட்ரஸ்ட் காமிக்கலினாலும் யூனிவர்சல் தனியா ஹல்க்குக்குன்னு எந்த ஒரு சோழ எடுக்க ட்ரை பண்ணல ஏன்னா அவங்களால எடுக்க முடியாது அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு பட் இடையில இன்னொரு டவுட் வரும் நம்ம நேம் ஒரு கேரக்டருக்கு என்ன ஸோ நேம் ஒரு கேரக்டரையும் ஆக்சுவலாக நைன்டீன் நைன்டிஸ்லேயே மார்பல் யூனிவர்சல் கிட்ட வித்துட்டாங்க பட் ஹல்க்கு இருந்த மாதிரி நேம் ஒரு இப்போ வரைக்கும் எந்த ஒரு படத்தையுமே யூனிவர்சல் எடுக்கல அதனால நேமோரோட ரைட்ஸ் எப்படி மார்வலுக்கும் யூனிவர்சலுக்கும் இடையில வேலை செய்யும் அப்படின்னு இப்போ நமக்கு க்ளியராக தெரியல பட் இருந்தாலும் இப்போதைக்கி நேமோரை ப்ளாக் பெண்ட் தர் டூ படத்தில் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதனால் எனக்கு தெரிஞ்சு ஹல்கோட ஃப்லீமிங் ரைட்ஸ் மாதிரியே நேமோரோட ஃப்லீமிங் ரைட்ஸும் இந்த பக்கம் மார்வலுக்கு வந்திருக்கும் தான் நினைக்கிறேன் பட் மற்றபடி ஹல்க்குக்கு இருக்கிற மாதிரியே நேம் ஒரு தனி சோலோ படத்தை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் மட்டும் இன்னும் யூனிவர்சல் கிட்ட அப்படியே இருக்கலாம் அதனால் யுனிவர்சலோட தலையீடு இல்லாமல் நேமோருக்கும் ஓர்க்கும் இப்போதைக்கு மார்வலால் தனியாக ஒரு சோலோ படம் எடுக்கவே முடியாது ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்ஸ் மேலே மட்டும் யூனிவர்சலுக்கு ரைட் ஆஃப் ஃபஸ்ட்டு ரிஃப்யூசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆகி அதுவும் இந்த பக்கம் மார்வல் கிட்டேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி வந்துருச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே யூனிவர்சலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்லையுமே பங்கு இருக்காது மார்வல் டிஸ்னியே அந்த படத்தை எடுத்து அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வரலாம் அது இப்போதைக்கு ரூமராக இருக்குது பட் வருமா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஃபைனலாக இருக்க ஒரு டவுட் ஷீஹல் சீரிஸை மட்டும் மார்வல் எப்படி ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மூவி ரைட்ஸ் அப்படிங்கிறது மூவி ரைட்ஸ் தான் டிவி ஷோஸ்க்கான ரைட்ஸ் கிடையாது ஆனால் ஷி ஹெல்ப் மாதிரியான டிவி ஷோஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல நம்ம யுனிவர்சல் பங்கு கேட்கவே முடியாது அதை டிஸ்னி அழகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவாங்க ஆனால் ஷீ ஹெல்த் சீரிஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ட் அது மாதிரி ஹல்க் கேரக்டர் ஒரு தனி சீரிஸை கூட மார்வெல் ஆக்சுவலா கொடுக்கலாம் பட் சீரிஸா வரதை விட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் மொத்தமும் மார்வலுக்கும் டிஸ்னிக்கும் சொந்தமானதுக்கு அப்புறம் அதை படமா கொடுத்தா தான் தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்கா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ எண்டல நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன இத்தனை நாள் ஹல்க்குக்கு சோலோ படம் வராததுக்கு ரீசன் நம்ம யுனிவர்சல் கிடையாது மார்வல் தான் அண்ட் டிஸ்னி தான் ஏன்னா படத்தை எடுத்தால் கண்டிப்பா யூனிவர்சலுக்கு தான் பணம் நிறைய போகுங்கிற ஒரு ரீசன்க்காகவே மார்வலும் டிஸ்னியும் அவருக்கு ஒரு தனி சோலோ படத்தை எடுக்கல மற்றபடி மார்வல் டிஸ்னி நினச்சேன்னா கண்டிப்பாக ஹல்க்குக்குன்னு நிறைய சோலோ படத்தை இந்நேரம் கொடுத்துருக்கலாம் பட் அதுக்குன்னு எல்லா டைமுமே பணத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல ஆனாலும் ஓரளவுக்கு டிஸ்னி மார்வல் பக்கமும் நியாயம் இருக்க தான் செய்யுது பட் பாப்போம் ஒன்ஸ் ரைட்ஸ் திரும்பி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமாவது தரமான படங்கள் கொடுக்குறாங்களா இல்லையா என்னனு ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ரைட்ஸ் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோவில் ஒரு தெளிவு கிடைச்சதா இல்லையா அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்க ஹரி இது உங்க தமிழ்ல ரித் கிரியேஷன் சேனல் டாடா